ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்குறேன், பயங்கர ஷாக்கு. அவ்வளோ ஹேர் ஃபால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணா, ரொம்ப அநியாய விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் ஒன்று போயிட்டுருக்கு. ஸ்டோர் பண்ணாமல் என் கான்டாக்ட் பண்ணி என் ஒரு சொல்யூஷனும் கொடுத்தாங்க. ஹாய் மெனுகார்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தான் கொஞ்சம் நைட்லாம் கொஞ்சம் ஃபீவர் கோல்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கொணக்கணுன்னு இருந்ததுன்னா பேர் பண்ணிக்கோங்க, சாரி. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது இந்த வீடியோ இல்லை இந்த பேரு இந்த பிராண்ட் ஹேர் ஆயிலை பற்றி நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்திருக்க பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர் திக்கான கார்ட்போர்ட் பாக்ஸில் அவங்களோட லோகோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிம்பாம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம், கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஆயில், பிம்பாம் ஆயில் பாட்டில் இருக்குது, நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது அதுக்கு மேலே திக்கான ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கம்ப்ளீட்டாக அந்த ரேப்பர் மாதிரி போட்டு, டைட் ரேப்பர் மாதிரி போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆயில் லீக்கேஜ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு லேயர் ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே பிரிக்க பிரிக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு டைட் ராப்பர் போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே வந்து கிடையாது. இப்போ அதையும் வந்து டேர் பண்ணி பாட்டில் ஓப்பன் பண்ணலாம். பேக்கேஜிங்க்கு எனக்கு ரிவ்யூ எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா 5 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த பேக்கேஜிங்க்கே சூப்பராக பேக் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆயில் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் போர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நான் கையில் வந்து எண்ணெய் ஊற்றி பார்த்தேன். கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஒரு காய்ச்சின, வீட்டில் காய்ச்சின எண்ணெயோட ஸ்மெல் அப்படியே வருது. இந்த பேக்கேஜிங் நான் ரிசீவ் பண்ணது வந்து நவம்பர் 10th. அன்றைக்கே நான் பிரித்த உடனேயே வந்து ஆயில் ரெகுலராக நான் வீக்லி 2x to 3x தான் ஆயில் வச்சு குளிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த அன்பாக்சிங் பிம்பாம் பாட்டியோட, இங்கே இங்கே இருக்கு பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயிலோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 1.5 மாதம் இருக்கும், ஏன்னா நான் நவம்பர் 11th என்னமோ இந்த பார்சல் வந்து என் கைக்கு வந்துச்சு. பட் இந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்தது என்னோட 2வது பாட்டில். ஃபஸ்ட்டு பாட்டில் வாங்கினப்போ எனக்கு என்ன நடந்துச்சு, அது வந்து ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாட்டில் வாங்குறப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நான் கிளியராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அம்மா வந்து ரெகுலராக இந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைலுங்கிற யூடியூப் சேனலை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா எப்படி சொல்லி என்கிட்ட காமிச்சாங்கன்னா, இங்கே பாரு ரொம்ப சிம்பிளாக ஒரு பாட்டி அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அந்த அக்காவும் வந்து ஒரு நைட்டியை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் அந்த வீடியோ எவ்வளோ வந்து ஹிட் ஆகுது பாரு, எவ்வளோ தூரம் அவங்க யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறாங்க பாரு, அப்படி சொல்லி காமிக்க போய் தான் எனக்கு அவங்கள வந்து தெரியும். அப்புறம் இன்னொரு நாள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் ஒன்று பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல இருக்குது, அந்த பொண்ணுக்கு வேறு முடி நீளமாக இருக்குது இல்லை, நம்ம வந்து வாங்கி பார்க்கலாமா, உனக்கு தான் வேறு எந்த ஆயிலும் செட் ஆக மாட்டேங்குது, நம்ம இந்த ஆயில் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஃபோனை பார்க்க முடியலனால சாரி. ஓகே, இந்த ஆயில் வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் யோசித்தேன், எதுக்கு மாதிரி நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாமா, அந்த எண்ணெயெல்லாம் வேண்டாமா நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை இத்தனை பேர் வாங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகி, இல்லைம்மா நானும் பார்த்தேன் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம வாங்கி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எப்போ வாங்கினேன்னா போன வருஷம் நவம்பரோ டிசம்பரோன்னு நினைக்கிறேன் நான் ஆர்டர் பண்ணது, அதாவது 2022. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நான் பண்ணேன் அப்போது, லாஸ்ட் இயர் இந்த டைமில்.
அப்போ வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து பே பண்ணி அவங்களுக்கு அவங்க கிட்டே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு 100 ml பாட்டில் பேசிக்காக வாங்கிக்கலாம், வாங்கி ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்தேன். இப்போ இருந்த மாதிரி பேக்கேஜிங் இல்லை, அப்போ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ வந்து வீடியோ பண்ணுற ஐடியாலாம் இல்லை எனக்கு, நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக அப்படி வாங்கலான்னு வாங்கினேன். பேக்கேஜிங் நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப இப்போ இருக்கிற அளவுக்கு சேஃபாலாம் அவங்க பேக் பண்ணலை. ஓப்பன் பண்ண பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி ஆயில் கேப்பை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்குறேன். பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த கேப்பை மூடின வாக்கில் இதுக்குள்ள இந்த கேப்புக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் இவ்வளோ நீளத்துக்கு ஒரு முடி வந்து சிக்கியிருந்துச்சு நீளமாக. எடுத்து பார்த்தா சம்திங் அது நமக்கு எப்படி எனக்கு எப்படி தோணுச்சு பார்க்குறப்பவே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணும்போது சில சமயம் கையில் இருக்கிற முடி பாட்டிலில் ஒட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பானை பார்த்தா வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பாட்டில், ஃபுல் பாட்டிலுக்கு எண்ணெய் இருந்துச்சு, குறையவெல்லாம் இல்லை. இன்னும் ஆயில் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த மாதிரி முடி ஒட்டியிருக்கு, ஆனால் எண்ணெய் துளி கூட குறையலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொட்டிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். பெருசாக நல்ல ஹேர் ஆயிலோட ஸ்மெல்லாம் வரல எனக்கு அந்த எண்ணெய். அப்புறம் நான் வந்து ஒரு 15 days ஃபஸ்ட் இனிஷியலாக யூஸ் பண்ணேன். கொட்டு 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 கொட்டுன்னு முடி கொட்டி தள்ளுச்சு எனக்கு அந்த 15 to 20 days அவ்வளோ ஹேர் ஃபால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அந்த டைம் வந்து பெருசாக கிளைமேட்டிக் சேஞ்சோ இல்லை என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சோலாம் எதுவுமே இல்லை, இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் நான் புதுசாக என்னோட ஹேருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவ்வளோ முடி கொட்டுச்சு எனக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட சொல்லலான்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம் அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு அதை யூஸ் பண்ணி சேரலை, ஆனால் இத்தனை பேர் சேருதுன்னு போட்டிருக்காங்க அது காய்ச்சிற எண்ணெய் வந்து சேராமல் கூட போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாருக்கு மேலே அந்த காய்ச்சனை என்ன சேர்றது இல்லை அப்படின்னு சொன்னப்போ, ஒரு வேளை அந்த மாதிரி நமக்கு ஏதோ சேரலை போல இருக்கு, நம்ம யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம பேசாமல் நார்மல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி தடவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட விட்டுட்டேன். அந்த இப்போது ஒரு இந்த 2023 அக்டோபர் நவம்பரில் வந்து நான் சும்மா யூடியூப்பில் பார்க்கும்போது நமக்கு திடீர்னு நம்ம ஃபாலோவே, அதுக்கப்புறத்துலேருந்து நான் அவங்களோட யூடியூப் வீடியோஸு அவங்களோட ஆயில் அப்டேட்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ணலைன்னா பார்க்கணும்னு நீ தோணலை, நான் அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டேன், நம்ம இனிமேல் அதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து ஃபீட்ல அதுவாக காமிச்சுது. அப்போ பார்த்தப்போ கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸ்லேயுமே வந்து எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்ல க்ரோத் இருக்குது ஹேரில் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோடு அப்லோட் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்ஸ், அதை இவங்க ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ஸில் போய் பார்த்தா அக்கா அவங்க ஹேர் ஆயில் வந்து சூப்பராக இருக்குது, பாட்டிகிட்ட சொல்லுங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து இதே குவாலிட்டியோட எங்களுக்கு நல்லா வரணும்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து 1 liter பர்ச்சேஸ் பண்ணணும், துபாய்க்கு வரணும், அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஷிப்பிங் பண்ணுவீங்களான்னு இவ்வளோ குவரிஸ் அந்த கமெண்ட்ஸ்லேயே. எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம இவ்வளோ பேடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம் இவங்களோட ஆயில் யூஸ் பண்ணி, ஒருத்தருக்கு கூடவா இந்த மாதிரி இருந்திருக்காது, 10,000 வாங்குறாங்க, ஒருத்தருக்கு கூடவா இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகிருக்காது, இந்த மாதிரி எண்ணெய் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த எண்ணெய் நான் வந்து 15 days யூஸ் பண்ணேன்னு சொன்னேன், அந்த 15 days எனக்கு வந்து எண்ணெயில் வந்து ஒரு சிக்குபோட பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன தான் தேங்காய் எண்ணெய் வாங்கி காய்ச்சியிருந்தாலுமே 15 days அந்த எண்ணெய் வந்து சிக்குபோட வராது, ஆல்ரெடி அது பழைய எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஏன்னா நானும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு சில ஆயில்ஸும் வீட்லேயே இது பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேங்கிறனால அந்த மாதிரி சிக்குவாடை 15 days வரதுக்குலாம் சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போவே எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் நான் இப்போ இந்த கமெண்ட்ஸ் வாசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், எப்படி ஒருத்தர் கூடவா இந்த மாதிரி வராமல் இருக்கு, நமக்கு மட்டும் அப்புறம் ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பேச நமக்கு அவங்க இதை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு முதல்ல அவங்க நாலேஜ்க்கு கொண்டு போவோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, நாமளும் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கோம், கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா அது நமக்கு தெரிய வந்தால் தான் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன நினச்சேன், அவங்களுக்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுதோ இல்லையோ, நம்ம சைட்லேருந்து கரெக்டாக இருப்போம், ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீடியோ கீழேயே வந்து ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி அவங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து முன்னாடியே ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வராது இந்த கமெண்ட் மூலமாக, ஜஸ்ட்டு யாராவது ஒருத்தர் ரேண்டமாக அந்த கமெண்ட்டை பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க, அதுக்கு ஏதாவது வந்து பதில் போடுவாங்க, அப்படி ஏதாவது வந்தாச்சுன்னா நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம் யாராவது ஏதாவது சிக்னாலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, நான் ஆக்சுவலி வெளியில் ஒரு வேலையாக போயிருந்தேன், எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது,
பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி பிம்பாம் லைஃப் ஸ்டைல்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களோட கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லதுமே நான் நினச்சிட்டேன், சரி இது ஏதோ வந்து ஒரு பிரச்சனையாக போகுது நம்ம கமெண்ட்டு அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு 1000 கமெண்ட் வர்றது தான், பட் எப்படி வரும்னா எங்களை பிடிக்காதவங்க, பிம்பாம் லைஃப் ஸ்டைலில் வந்து பிடிக்காதவங்க அந்த ஹேர் ஆயிலை யூஸே பண்ணாமல் ஹேர் ஆயில் இப்படி அப்படின்னு தப்பு தப்பாக கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல், இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பட் அந்த மாதிரி இருக்காங்க தான் நிறைய பேர், நான்மே அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. பட் உங்களோட கமெண்ட்டும் கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தது. நான் வந்து அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்ததுனால, நீங்கள் உங்களோட கமெண்ட்லேயே முகில்னு பேரும் இருந்தது மேலே, அதை வச்சு எங்களோட கஸ்டமர் லிஸ்ட்டில் வந்து நான் சர்ச் பண்ணேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்கள் மேம் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க எங்களோட ஆயில்னால அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது அவங்க கேட்டதே. நான் கம்ப்ளீட்டாக சொன்னேன், இந்த முடி இருந்ததெல்லாம் கூட சொல்லிட்டேன், சிக்கு வாடை அடித்தது எல்லாமே A to Z சொல்லிட்டேன். அப்போ அவர் வந்து எங்கிட்ட ஒன்று சொன்னார், எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அதை கேட்டுட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டைமில் கரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த மந்த் அந்த டைமில் வந்து இருக்கிற சில பேர் என்ன பண்ணிட்டாங்களா, அவங்களோட ஆயில் பேக்கேஜிங்கையும் ஆயிலையும் மிஸ்யூஸ் பண்ணி தனக்கு சில பெனிஃபிட் வர்ற மாதிரி வேலைகளை பண்ணிட்டு ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து அந்த அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுற ஷிப்பிங்கை வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு, நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க, பட் எங்களுக்கு அப்போவே நான் அப்போ தான் நினச்சேன் நம்ம அப்போவே இதை சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். அப்போவே எங்களுக்கு நிறையா பேர் வந்து இதை வந்து எங்களுக்கு சொன்னாங்க, ஒரு சஜஷனாக இந்த மாதிரி நல்லா இல்லை ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க அந்த 1 month கிட்ட ஆயிடுச்சு மேம், நிறையா பேர் சொல்லதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போது உங்களோட கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட பர்ச்சேஸை வெரிஃபை பண்ண போனப்போ தான் ஓகே இவங்களும் அந்த ஸ்பேமில் மாட்டினவங்க போல இருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை அப்ரோச் பண்ணி இதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி கால் பண்ணேன் மேம் அப்படின்னு அவர் சொன்னதே எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான பேசிக், பயங்கர சக்ஸஸ் ஆகிறதுக்கான பேசிக் மந்த்ராவும் இது தான். அவங்களுக்கு 1000 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்கலாம், இந்த ஒரு சின்ன கமெண்ட் அவங்களை எந்த வகையில் பாதிச்சிட போகுது அப்படின்னு அவங்க இக்னோர் பண்ணாமல் என்னோட கமெண்ட்டை படிச்சுட்டு என்னோட பர்ச்சேஸ் அவங்க கிராஸ் செக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணி என்னோட பேக் ஸ்டோரி என்னங்கிறத அவ்வளோ டீட்டெயில்டாக கேட்டுட்டு ஒரு சொல்யூஷனும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, மேம் இது ஏதோ ஒரு வகையில் எங்களோட நாலேஜ் இல்லாமல் நடந்த ஒரு தப்புனாலும் நாங்கள் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்குது, அதனால் எங்களோட 100 ml ஒரு ட்ரையல் பேசிக் பேக்கேஜிங்கை வந்து நான் உங்களுக்கு சாம்பிளாக அனுப்புகிறேன், இதை வாங்கி யூஸ் பண்ணி அந்த பாட்டிலை எம்டி ஆனதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட் அங்கேயே தான் இருக்கும், பின் பண்ணி கூட வச்சுருக்கேன், அந்த கமெண்ட்க்கு கீழேயே போய் அகெயின் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க இந்த சாம்பிள் பேக்கேஜிங் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருந்துச்சுங்கிறத ஹானஸ்ட்டாக நீங்கள் போய் சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த செகண்ட் பாட்டில் அதை வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. இதுதான் நடந்தது ஆக்சுவலி. ஹேர் க்ரோத் எப்படி இருந்ததுன்ற வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் டே தான் நான் தலை குளிச்சிருந்தேன். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தலை குளித்த உடனே இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் பரபரன்னு தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இல்லை, இதை நான் தலை குளித்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மேலே புஸ் புஸ்ன்னு முடி கொஞ்சம் லைட்டாக தெரியும், நான் இன்னொரு வீடியோலையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஹேரையும் நான் வந்து போனி டெயில் போட்டு செக்யூர் பண்ணிட்டு தான் இந்த பேபி ஹேர்ஸை எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பேண்டோட செட் ஆகாத முடி, அதாவது பேண்டு வரைக்கும் இன்னும் வளரலை, பட் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வளர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் கரெக்டாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் ஹேரும் வேறு கட் பண்ணியிருந்தேன் லென்த்து. ஸோ அதனால் எனக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஹேர் க்ரோத்தில். நான் அதை தான் உங்களுக்கு வீடியோ ப்ரூஃப்மே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குது என்னோட ஹேர் க்ரோத் கரண்ட்டாக இப்போ இன்னைக்கு தேதியில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இப்போ இந்த எடுத்த வீடியோவும் அந்த ஹேர் எடுத்து காமிச்ச வீடியோவும் சேம் டேயில் ரெக்கார்ட் பண்ணது தான், நான் அதுலேயும் இப்போ லைவாகவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேர் எல்லாமே எனக்கு இப்போது இந்த 1.5 மாதத்துக்குள்ளே நியூவாக க்ரோ ஆன பேபி ஹேர்ஸ் தான். இதோ இந்த இடத்துலலாம் இங்கே எனக்கு முடி இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏர்நித்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஹேர் வந்து
க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பாட்டில் முடிகிற அளவுக்கு கூட எனக்கு இன்னும் இவ்வளோ எண்ணெய் வந்து மிச்சமே இருக்கு. எம்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து நம்ம க்ரோத் எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் அப்படின்னு நான் இந்த வீடியோ வந்து பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு பெரிய காரணம் என்ன இந்த வீடியோவை நான் பண்ணணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, அந்த பிம்பம் லைஃப் ஸ்டைலுக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ். ஏன் அவ்வளோ ஹேட்டர் இல்லை எனக்கு நிஜமாலுமே புரியல. ஒருத்தவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்க இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகக்கூடாதா? அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இந்த ஹேர் ஆயில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை லைஃப் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு சீக்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸை இவ்வளோ தூரம் சக்ஸஸாக கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் கூட இருக்கலாம். அதை அவங்க யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆகிட்டாங்க, ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய இடத்த அவங்க ரீச் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வில் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு. அதுக்கே இவ்வளோ ஹேட்டு. நிஜமா அந்த ஆயில் ரிவ்யூ பற்றி சும்மா பார்க்கலாம், யாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. கமெண்டில் போய் பார்த்தா அவங்க ஆயிலை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நெகட்டிவாக அவங்கள பற்றி, நீங்கள்லாம் ஒரு ஆளா, நீங்கள்லாம் என்ன பண்ணுற, அது இத்தனை ஏங்க இவ்வளோ ஹேட்டு, எனக்கு நிஜமாலுமே புரியல. ஒருத்தங்க இவ்வளோ வளர்ச்சி அடையக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. ஏன் இவ்வளோ அவங்கள வந்து போட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வேறு மாதிரி கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா, ரொம்ப அநியாய விலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் ஒன்று போயிட்டுருக்கு அந்த கமெண்ட்ஸ்லேயே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதையும் வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லிடுறேன். இந்த 100 ml பாட்டில் வந்து 270 சார்ஜ் பண்ணுறாங்க. 270ங்கிறது எதுக்குன்னா, 220 இந்த ஆயிலோட ப்ரைஸ், 50 rupees ஷிப்பிங். நானும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம் தான், நம்ம எல்லாம் பண்ணுறோம் தான், பேகெல்லாம் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக பேசிக்கான ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 rupees இல்லாமல் அதுக்கு கம்மியாக வரவே வராது. அதுக்கும் மேலே வெயிட் ஏற வெயிட்டை பொறுத்து ஷிப்பிங் சார்ஜ் மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெயிட் பெருசாக மாறாது அப்படிங்கிறதுனால பேசிக் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 rupees அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எண்ணெய்க்கு 220 ரூபாய் வந்து கொடுக்கணுமா? அநியாயமாக இல்லை? ஒரு 100 ml தேங்காய்னா எவ்வளோ வந்துடப்போகுது, அதை காய்ச்சறதுக்கான பொருள் எவ்வளோ வந்துடப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் சைட்லேருந்து யோசிச்சு பார்ப்போமே, அவங்க ஒரு லம்ப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் அந்த பேக்கேஜிங்கில் காமிச்ச மாதிரி அந்த பிரிண்டட் பாக்ஸுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும், அதுக்கு மேலே போடுற ரேப்பருக்கு ஒரு சார்ஜ் பண்ணணும், பபுள் ரேப்பராக இருந்தால் அதுக்கு ஒரு காசாகும். இந்த பாட்டில் வாங்கணும், பாட்டிலில் பிரிண்டட் ஸ்டிக்கர் வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். இப்போ ஒரு எண்ணெய்னா நம்ம எண்ணெய் எண்ணெய் கிண்ணிலேயே தராங்க, இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜிங் பண்ணி தானே தரணும். அப்போ அந்த பேக்கேஜிங்க்கு வர்த்தா இருக்கிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் நமக்கு சேஃபாக வரும். இப்போ அடுத்து ஆயிலுக்கு வருவோம். தேங்காய்னா கம்மி என்ன, ஒரு லிட்டர் வந்து 400 ரூபான்னு கூட வச்சுப்போம். சில இடத்துல 300 ரூபா, 350 ரூபா, 400, 450 இந்த ரேஞ்சில் வந்து செக்கலாட்டின எண்ணெய் கிடைக்குது, ஒரு லிட்டர் எண்ணெயே. அந்த ஒரு லிட்டர் எண்ணெயில் ஒரு 100 ml தான் நமக்கு வருது அப்படின்னா, இது ஒரு 180 ml காய்ச்சினாதான் நமக்கு 100 ml வரும். அவங்க எப்படியும் பல்காக காய்ச்சுறாங்க, அப்போ இதில் எப்படியும் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்து இந்த காய்ச்சின எண்ணெய் வரும். அதில் அத்தனை ஹர்ப்ஸையும் அவங்க போடுறாங்க, அதை எங்கிருந்தாவது வாங்கணும், அதுக்கான காசு அவங்களுக்கு வேணும். காய்ச்சறதுக்கு கூடவே நின்று ஒரு ஆள், பாட்டியே பண்ணாலும் சரி, இல்லை வேலை செய்கிற ஆளுங்களை பார்த்துக்கிட்டு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி லாரியில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு காசுன்னு கொடுக்கணும். இவ்வளோ இருக்குது, இவ்வளோக்கும் நம்ம இவ்வளோ 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 காசுன்னு வச்சா இது அநியாய விலை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு யோசிச்சோம்னா இந்த பாட்டிலுக்கு 220 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜை விட்டுருங்க. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான தரமான எண்ணெய் ஒரு இடத்துலேருந்து வரணும் அப்படின்னா அதை வர வைக்கிறதுக்கான காசை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த 50 rupees வந்து விட்டுருங்க. இந்த ஆயிலுக்கு 220 ரூபாய் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். ஸோ ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஐ மீன் நம்ம சேனலில் பார்க்குற யாரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரில, கண்டிப்பாக இந்த ஆயில் வர்த்து தான். நல்ல ரிசல்ட்டும் லைவாகவே நான் இப்போ காமிச்சேன். இந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் இந்த 1.5 மாதத்தில் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்தது தான். அப்புறம் நான் ரெகுலராக நம்ம சேனல்லையே நான் போடுறேன் என்னோட ஹேர் பேக்ஸ், அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட் கொடுத்ததில் இந்த ஹேர் ஆயிலுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒர்க்கிங் விமன், என்ன வீட்டில் காய்ச்ச முடியாது, இத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு என்னால் வாங்க முடியாது, குழந்தைக்கு ஒரு நல்ல, ஐ மீன் குழந்தைங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹேர் ஆயில் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக இந்த ஆயில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.
ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்களுமே ஒரு 100 ml வாங்கி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து வாசமுமே வந்து நல்லா இருந்துச்சு ஹேர் ஆயிலில். ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ பிம்பம் லைஃப் ஸ்டைலுக்கு. கடைசியாக இந்த வீடியோ முடிக்கும் போது, ஸோ அவங்களோட சக்ஸஸ் அப்படின்றது ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து இப்போ இங்கே அதை தாண்டி வந்து நிற்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸ் அவங்க போகணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவங்க மாறணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கொஞ்சம் லென்த்தாகவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.